இப்போ சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மோதலும் காதலும். ரசிகர்களை கவர்ந்து ரொம்பவுமே சூப்பராக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த சீரியலில் நடிச்சுட்டு வந்த ஒரு நடிகர் திடீர்னு விலகியிருக்காரு. யார் அவர், இனிமேல் அந்த கதாபாத்திரத்தில் யார் நடிப்பா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2023 லான்ச் பண்ணி ரசிகர்களை கவர்ந்து போயிட்டுருக்க சீரியலில் மிகவும் முக்கியமான ஒரு தொடர் தான் மோதலும் காதலும். இதில் லீட் ரோலில் விக்ரம் ரோலில் பார்த்தீங்கன்னா சமீர் நடிச்சுட்டு வராரு. அதே மாதிரி வேதா ரோலில் அஸ்வதி அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் ஆதி ரோலில் நல்லா நடிச்சுட்டு வந்தவர் தான் ஃபவாஸ். இவர் தான் இப்போ இந்த சீரியலை விட்டு அதிரடியாக வெளியேறியிருக்காரு. இதை பற்றி அஃபீஷியலாக அவரே தன்னோட சோசியல் மீடியா பேஜில் ரசிகர்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. சில எதிர்பாராத சூழ்நிலைகளின் காரணமாக நான் சீரியலில் இருந்து இப்போ விலகிறேன். கண்டிப்பாக மோதலும் காதலும் சீரியலில் ஒர்க் பண்ணதுக்காக ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். எனக்கு அன்பு ஆதரவு தந்த எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரமே வேற ஒரு ப்ராஜெக்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட சோசியல் மீடியா பேஜில் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கடுத்து ஆதி ரோலில் யார் நடிக்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அகமது ஹுசைன் தான் நடிக்க இருக்காரு. இவரை வருண் உதய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை நம்ம இதுக்கு முன்னாடியே விஜய் டிவியில் வந்த நிறைய சீரியல்களில் பார்த்துருப்போம். தேன்மொழி பிஏ, பொன்னி சீரியல், இப்போ கரண்ட்லி பொன்னி சீரியலில் நடிச்சிட்ருக்காரு. அதை தொடர்ந்து மோதலும் காதலும் சீரியல்லையும் கமிட் ஆகியிருக்காரு. ஆதி கேரக்டரில் இவர் சூட் ஆவாரா, உங்கள் கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இல்லை இவரை விட இந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்குமே அந்த கேரக்டரில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற யாராவது நடிகர் இருந்தாலும் அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மோதலும் காதலும் சீரியல் குறித்த நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சீரியல் மற்றும் சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறேன், உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி.